பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன்னு சொன்னேன். இல்லை அவன் அவன்கிட்ட மைக் நீங்கள் வாங்கிக்கிங்க. இல்லை இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பார்த்தா தான் தெரியும். நேற்று கூட டப்பிங்கில் என்கிட்ட சொன்னான். இல்லை சந்தானம், இல்லை நேற்று கூட டப்பிங்கில் பார்த்தோம் சொன்னான். இல்லை சந்தானம், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன், அந்த மாதிரி கத்துறது பேசுறது நான் இங்கே நிற்கிற சந்தானம் சொல்லி அங்கே உள்றான். அதாவது பிக் பாஸ் வந்து வெளியே வந்தவுடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான், இது மாதிரி சந்தானம் வெளியே வந்துட்டேன் பிக் பாஸ்லேருந்து, ஷால்வை மாலை போடணும் அப்படின்னு சொன்னான். சரி வாடா ஆஃபீஸுக்கு வாடா, ஆஃபீஸ் தாண்டா இருக்கு அப்படின்னா ஷால்வையும் மாலையும் எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஷால்வையும் மாலையும் என் கையில் கொடுத்து அவன் போட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டான். அங்கேருந்து டிஆர் சார் ஃபோன் அடிக்கிறான், சார் வந்துட்டேன் வெளியே அப்படின்னு அவர் சொல்லுக்குள்ளே அப்படின்னாரு. மாலை ஷால்வை போடணும்னு அவர் என்ன மாதிரி ஏமாந்து வாடா வீட்டுக்கு, அங்கே போனால் அவர் கையில் கொடுத்து இவன் போட்டுக்கினான். அதுக்கப்புறம் அந்த மாலையை விற்றுட்டு ஷால்வையும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த கேரக்டர் எழுதும்போது டைரக்டர் சொன்னார், இது படத்தில் பார்த்துருப்பீங்க பாடையில் படுத்துக்கின்னு வர ஒரு கேரக்டராக தான் இருக்கும், படம் ஃபுல்லாகவே பாடையில் படுத்துக்கிட்டு அதுக்கு அதுலேருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான், பத்திரிகைலாம் கொடுத்துன்னு ஒன்று பண்ணுவான், ஆனால் பாடையில் படுத்து ஒரு பப்ளிசிட்டி தேடுற மாதிரி ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன்னா யாருனே பண்ணலான்னு நாங்கள் எதுக்கு யோசிக்கிறேன், நம்மக்கிட்ட தான் இருக்கிறானே ஒருத்தன் அவனை பண்ணுவோன்னு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனால் ஆஃப்டர் கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூல் சுரேஷுக்கு வந்து வேறு ஒரு பேர் கிடைக்கும், ஏன்னா காமெடி கொஞ்சம் அவனுடைய போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பட்டு வாழ்த்துக்கள், ஆனால் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கோ, ஹீரோவாக வேறு நடிக்க போகிறான்னு நினைக்கிறேன், அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரையும் வேறு கூட்டின்னு வந்துருங்க, அவங்க பேர் நடுவில் சொன்னால் நீங்கள் கவனிக்கல. என்னுடைய அழைப்பு என்னுடைய அழைப்பிதனை ஏற்று வந்திருக்கிற அப்படின்லாம் சொன்னான். இங்கே நாங்கள் தான் இவனையே கூப்பிட்ருக்கோம், இவன் இதுக்கு நடுவில் யாரையும் கூப்பிட்ருக்கான். ஸோ அந்த மாதிரி. அண்டு சேசு மாமா, இது வந்து 70 பீரியடு ஃபிலிம், எங்கே பார்த்தாலும் அங்கே எல்லாத்தையும் பீரியட்ஸ் ஃபிலிமுங்க, பீரியட்ஸ் ஃபிலிமுங்கன்னு ஓகேவா, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இவருக்கும் மாறனுக்கும், மாறன் வரலையா, மாறன் உடம்பு சரி, உடம்பு சரியில்லையா. ஸோ மாறனும் இவரும் தான் காம்போயம் கூட, A1 நீங்கள் பார்த்தா மாதிரி, அப்புறம் பாரிஸ் ஏரியாவில் பார்த்தா மாதிரி இவருடைய போர்ஷன் ஹைலைட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த பரதநாட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க, தியேட்டரில் நீங்கள் கண்டிப்பாக விழுந்து சிரிப்பீங்க, அந்தளவுக்கான ஒரு போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நன்றி மாம்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ.